ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி எர்னஸ்ட் ஆலிவர். பிறந்தது 20/8/1911, மறைந்தது 20/9/2001. ஊர் லண்டன். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி நேபாளம் மற்றும் இந்தியா. எர்னஸ்ட் ஆலிவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு மிஷனரி ஆவார். அவர் இந்தியாவிலும் நேபாளத்திலும் தனது ஊழியத்திற்காக அறியப்பட்டவர். பக்திமிக்க பாப்டிஸ்ட் குடும்பத்தில் பிறந்த ஆலிவர் 15 வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஞாயிறு பள்ளியில் கற்பிக்க தொடங்கினார் மற்றும் 18 வயதிற்குள் அவர் உள்ளூர் தேவாலயங்களிலும் மிஷன் அரங்குகளிலும் பிரசங்கித்தார். ஒருமுறை அவர் தனது சர்ச் நண்பர்களுடன் சர்க்கஸுக்கு சென்றிருந்த போது இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் பொழுதுபோக்கில் தன் நேரத்தை வீணடிப்பதை பற்றி தேவன் தன்னிடம் தெளிவாக பேசுவதை அங்கே அவன் உணர்ந்தான். அந்த நாளில் அவர் தனது வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்தை உணர்ந்தார் மற்றும் மிஷனரி சேவைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். 1933 அவர் தனது கட்டிடக்கலை எழுத்தாளர் தொழிலை கைவிட்டு இறையியல் பயிற்சிக்காக அனைத்து நாடுகளின் பைபிள் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு ஆலிவர் ரீஜியன்ஸ் பியாண்ட் மிஷனரி யூனியன் சார்பாக காங்கோவில் ஊழியம் செய்ய தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் வட இந்தியாவின் பீகாரில் நேபாளம் மற்றும் கங்கை பள்ளத்தாக்கை தாக்கிய பேரழிவு தரும் நிலநடுக்கம் பற்றி அவர் கேள்விப்பட்டார். காங்கோவிற்கு பதிலாக நேபாளத்திற்கு செல்வது தேவனின் விருப்பம் என்பதை அவர் உணர்ந்தார். ஆலிவர் 1935 இந்தியாவுக்கு பயணம் செய்து வடக்கு பீகாரில் உள்ள மோதிஹாரிக்கு வந்தார். அங்கு ஆலிவர் எப்படியோ நேபாள அரச குடும்பத்தைச் சேர்ந்த பகதூர் ராணாவுடன் நட்பை ஏற்படுத்தி அவரை ரட்சிப்புக்கு அழைத்து சென்றார். ஹர்னல் சாஹிப் என்று அழைக்கப்படும் பகதூர் ராணா நேபாளத்தில் நற்செய்தி பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்தார். 1951 நேபாள எல்லைகள் இறுதியாக திறக்கப்பட்டன மற்றும் ஆலிவர் காத்மாண்டுவுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். 1954 ஆலிவர் வேறு சில மிஷனரி நிறுவனங்களுடன் இணைந்து நேபாளத்திற்கான ஐக்கிய மிஷனை நிறுவினார். அவரது மனைவி மார்கரெட்டுடன் சேர்ந்து நேபாளிகள் மத்தியில் நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கும் தேவாலயங்களை நிறுவதற்கும் அவர் உழைத்தார். அவர் நேபாள தேவாலயத்தை மேற்கத்தியமாக்க விரும்பவில்லை, மாறாக நேபாளத்தின் கலாச்சாரம் மற்றும் சூழலுக்கு பொருத்தமான தேவாலயங்களை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டார். அங்கு மருத்துவமனைகள், தொழுநோயாளிகள், அனாதை இல்லங்கள் ஆகியவற்றை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றினார். 1961 ஆலிவர் லண்டனுக்கு திரும்பினார் மற்றும் RBMU-வின் நிர்வாக செயலாளராக பணியாற்றினார். அவரது முதுமை அவர் உடலில் எடை போட்ட போதிலும் ஆலிவர் இறுதி வரை பல பணிகளில் செயலூக்கமாகவும் மிஷனரி அமைப்புகளின் நிர்வாகியாகவும் இருந்தார். பிரியமானவர்களே, பல ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை பற்றி இன்னும் கேள்விப்படாத நிலையில் நீங்கள் உங்கள் நேரத்தை கேளிக்கைகளில் வீணடிக்கிறீர்களா? ஆண்டவரே, உமக்காக ஆத்துமாக்களை ரட்சிப்பதில் மகிழ்ச்சியை காண எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.